அனைவருக்கும் வணக்கம். இது பிகின் ஸ்டடிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12 வகுப்பு முதல் பாடம், அணிகள் மற்றும் அணிக்கோவைகள் அல்லது மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸ். இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பயிற்சி 1.4. இந்த பயிற்சி அல்லது எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், 1.4. ஓகேவா? இதை தான் நம்ம இப்போ இங்கே பார்க்க போகிறோம். இதில் வந்து மொதல் கணக்கை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த பயிற்சி 1.4 இதில் உள்ள மொதல் கணக்கு பார்த்திங்கன்னா, பின்வரும் நேரிய சமன்பாடுகளின் தொகுப்பை கிராமரின் விதிப்படி தீர்க்க. இங்கே வந்துட்டு சமன்பாடுலாம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம கிராமரின் விதிப்படி தீர்க்கணும். அப்படின்னா தீர்க்கணும்னா என்னது, இந்த எக்ஸ்ஒய் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதில் உள்ள ஃபஸ்ட்டு கணக்கை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? மொதல் கணக்கில் வந்து ரெண்டு சமன்பாடு இருக்குது, அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். 5x-2y+16=0, x+3y-7=0. இதான் அந்த ரெண்டு சமன்பாடு. நம்ம இதை வந்து நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த நம்பரை வந்துட்டு ஈக்குவலுக்கு இந்த சைடு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ எழுதினோன்னா 5x-2y = -16. இதே அந்த மாதிரி எழுதணுன்னா x+3y = 7. ஓகேவா? இதுதான் அந்த ரெண்டு சமன்பாடு. இப்போ இதில் வந்து நம்ம கிராமரின் விதியை பயன்படுத்தி எக்ஸ் ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம். கிராமரின் விதிப்படி நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு டெல்லோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அடுத்து டெல் 1, டெல் 2, டெல் 3 இந்த வரிசையை, இந்த இதெல்லாம் வரிசையாக நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு டெல்லை நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் முன்னாடி உள்ள இந்த நம்பர் தான். ஓகேவா? அதை வந்து எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த முதல் சமன்பாட்டில் பார்த்திங்கன்னா 5-2, ரெண்டாவது சமன்பாட்டில் பார்த்திங்கன்னா 1-3. ஓகேவா? இதுதான் டெல்லு. இதை கண்டுபிடிச்சோன்னா 5×15 -1×-2, அப்போ -2, இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால +2. ஓகேவா? அப்போ 17. இதுதான் நம்மளுக்கு வந்து டெல்லு. அப்புறம் டெல் 1 என்னென்னா, முத இடத்துல மட்டும் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த டெல்லில் இருக்க அந்த முத இடத்த மட்டும் எடுத்துகிட்டு இதுக்கு பதிலாக நம்ம ஈக்குவலுக்கு இந்த சைடு ரெண்டு நம்பர் இருக்குது பார்த்திங்களா, இதை போடணும். அப்போ -16, 7. ரெண்டாவது இதை வந்து நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1னா முத இடத்த மட்டும் எடுத்துடணும்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம சிட்டணி கோவையோட மதிப்பு கண்டுபிடிச்சோன்னா, -16×3, 6×3=18, மீதி 1, 1×3=1, 4. அப்போ மைனஸ் இருக்கா, -×+னா - தான். அதுக்கப்புறம் மைனஸ் போட்டுக்கிறோம். 7×-2, அப்போ -14. இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால +14. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா, நம்ம 48லேருந்து 14 கழிக்கிறோம். கழிச்சோன்னா நம்மளுக்கு 34, பெரிய நம்பருக்குரிய அடையாளம், அப்போ மைனஸ். ஓகேவா? அடுத்து டெல் 2 என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா, 2 இருக்கனால ரெண்டாவது இடத்துல மட்டும் நம்ம எதை போடணும், ஈக்குவல்டுக்கு அந்த சைடு உள்ளதை எங்கே போடணும், ரெண்டாவது இடத்துல போடணும். அப்போ -16, 7 போட்டுட்டோம். மொத இடத்துல டெல்லில் என்ன இருக்கோ அதே இதுதான். அப்போ 5×1, இதுதான் நம்மளுக்கு வந்து டெல் 2. இதோட மதிப்பை கண்டுபிடிச்சோன்னா, 5×-1×-16 -16, இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால +16. இதை வந்து நம்ம இந்த ரெண்டையும் கூட்டினோன்னா 51. இதுதான் நம்மளுக்கு வந்து டெல் 2. நம்ம டெல் 1, டெல் 2 இந்த 3 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளால் எக்ஸோட மதிப்பையும் ஒய்யோட மதிப்பையும் கண்டுபிடிக்க முடியும். எக்ஸோட மதிப்பு என்னென்னா டெல் 1/டெல், ஒய்யோடது என்னென்னா டெல் 2/டெல். ஓகேவா? இப்போ நம்ம டெல் 1 பதிலாக நம்மளுக்கு கிடச்சிருக்க ஆன்சர் என்னது, -34. அதை போட்டுக்கிறோம். டெல்லுக்கு பதில் என்ன போடுறோம், நம்மளோட ஆன்சர் 17. ஓகேவா? அதை போட்டுக்கிறோம். அடுத்து இங்கே ஒய்க்கு ஈக்குவல்ட்டு என்னது, டெல் 2 என்னதுன்னு பாருங்கள், 51. அதை போடுறோம். டெல்லுக்கு பதிலாக அதே ஆன்சர் தான், 17. ஓகேவா? டெல்லோட ஆன்சர். இப்போ இதை வந்து நம்ம அடி கொடுக்கணும். எத்தனை 17 14, ஈர் 17 34. இது வந்து நம்மளுக்கு ஈஸியாகவே தெரிஞ்சிருக்கணும். நம்ம போன சம்ல கூட இந்த மாதிரி பார்த்தோம், எடுத்துக்காட்டு சம்ல. ஓகேவா? 1 17 17, ஈர் 17 34. அப்போ -2. அப்போ எக்ஸ் என்னது, -2. அப்புறம் ஒய்யை பாருங்கள், 1 17 17, 3 17 51. ஓகேவா? அப்போ ஒய் வந்துட்டு 3. இல்லாட்டி நம்ம வந்துட்டு 17 வாய்ப்பாடு தான் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது தெரியாட்டி நம்ம என்ன பண்ணணும்,
பதினேழு இன்ட்டு ஒன்றுனா நம்மளுக்கு பதினேழும் தெரியும். ரெண்டாலும் அடுத்து பெருக்கி பார்க்கணும் எத்தனை, ஏழுனா பதினாலுக்கு நாலு மீதி ஒன்றுனா முப்பது நாலுன்னு வரும். அதே மாதிரி பதினேழு இன்ட்டு மூணு நம்ம பெருக்கி பார்க்கணும், மூவேல இருபத்தொன்னுக்கு ஒன்று மீதி ரெண்டு, ஒரு மூணு 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 ரெண்டு அஞ்சு, ஓகேவா, ஐம்பத்தொன்று இந்த மாதிரி வரும். இதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு எக்ஸோட மதிப்பையும் ஒய்யோட மதிப்பையும் கண்டுபிடிச்சிடலாம். இதான் நம்மளுக்கு வந்திருக்க ஆன்சர். புக் ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாம். இதாக இருக்குது பயிற்சி 1.4. இதில் மொத கணக்கில் மொத சம்மு பாருங்கள். எக்ஸ் வந்துட்டு மைனஸ் ரெண்டு, ஒய் வந்துட்டு மூணு. நம்மளுக்கும் அதே தான் கிடச்சிருக்குது. எக்ஸ் வந்துட்டு மைனஸ் ரெண்டு, ஒய் வந்துட்டு மூணு. அப்போ நம்ம செஞ்சது வந்துட்டு கரெக்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.